எனக்கு பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் இந்த அருமையான காலை வேளை உங்கள் யாவரையும் காண்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் பார்க்கவிருப்பது செல்ஃப் டினாயல், சுய மறுப்பை குறித்து நாம் பார்க்கவிருக்கோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த லெந்த நாட்களில் நாம் சுயத்தை வெறுக்கிறவர்களாக, சுயத்தின் மேல் சாராமல் அதை வெறுத்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் பயணிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மில் ஆசை கொண்டுள்ளார். வேதம் சொல்லுகிறது, மத்திய எழுதின சுவிசேஷம் 16:24 இவ்வாறாக சொல்லுகிறது: அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை தாமே வெறுத்து. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் இங்கே என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், நாம் நம்மை நாமே வெறுத்து தேவனுக்காக நமது சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அதாவது சுயத்தை, சுய மறுப்பு என்று அதை தான் சொல்லுகிறார்கள், செல்ஃப் டினாயல். நம்மை நாமே வெறுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்மை நாமே வெறுத்து ஒதுக்குவது, நம்மை நாமே எப்படி வெறுப்பது என்று பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறது தான் நம்மை நாமே வெறுப்பது. நாம் என்று இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். எல்லா காரியங்களிலும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் அவர் மகிமைப்படும் பொழுது அது சுய மறுப்பிற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவானவரை பாருங்கள், அவர் என்ன செய்தார், எல்லாவற்றிலும் பிதாவானவரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார். எனக்கு எந்த மகிமையும் வேண்டாம், எல்லாவற்றிலும் பிதாவானவர் தான் அவர் நினைத்திருந்தார் என்றால் அவருக்கென்று ஒரு தனி கணத்தை அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் எல்லாவற்றிலும் பிதாவானவரையே ஃபோக்கஸ் பண்ணி, அவரையே உயர்த்தி கொண்டு, அவரையே துதித்து கொண்டும் மகிமைப்படுத்தி கொண்டும் உயர்த்தி கொண்டும் இருந்ததின் காரணமாக தான் ஆண்டவர் அவரில் பிரியமாக இருந்தார். இன்றைக்கு நம்மில் கர்த்தர் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், இனி ஆண்டவரே, எனக்கு எந்த கிரீடமும் வேண்டாம், எல்லா கிரீடங்களும் உமது பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி தேவனிடமாக அவரது பட்சத்தில் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மில் பிரியமாயிருப்பார். என் அன்பு சகோதரனே, இந்த லெந்து நாட்களிலும் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மத்தி பகுதிக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த நாட்களில் உண்மையாகவே நம்மை நாமே வெறுத்திருக்கிறோமா? உண்மையாகவே நம்மை நாமே துறந்திருக்கிறோமா? மகிமையை நமக்கு நேராக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்கு நேராக அதை ரீடைரக்ட் பண்ணுகிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றார், கடைசி கால ஊழியத்தில் எழும்பி ஜொலிக்க வேண்டும் என்றார். நீங்கள் இருக்கக்கூடாது, சுயம் நம்மில் சாக வேண்டும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, சுயத்தை வெறுக்கும்படிக்கு எங்களுக்கு நீர்தாமே போதித்தீராண்டவரே. சுய மறுப்பு எங்களுக்கு அவசியம் என்பதை கற்றுக் கொடுத்தீராண்டவர். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் சுயத்தை வெறுக்கவும் ஆண்டவரே, உண்மையே சார்ந்து உமக்கு மட்டுமே மகிமையை கொடுக்கும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே மாற்றுவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, விசேஷ விதமாக இந்த ஜெபத்தை என்னோடு கூட செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே உமது மகிமையை அவர்கள் முகத்தில் வீச செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை காத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென்.